வெல்கம் டு மை மேத் எக்ஸைஸ் ஃபோர் பாயிண்ட் கொஷின் நம்பர் ஒன் ஃபைண்ட் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் சச் தட் அப்படின்னு ரெண்டு சப் டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்ளம் நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி லெவன்த் ஸ்டாண்டர்டில் நம்ம படித்த டெக்னாமெட்ரி டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஜென்ரல் சொல்யூஷன்க்கான கான்செப்ட்ஸ் நமக்கு தேவைப்படுது அதுக்கான ஃபார்முலாஸ் தான் இங்கே இடத்துல இருக்கேன் சப் டிவிஷன் ஒன் இதில் காசெக்ஸ் சீக்வல் டு ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இந்த காசு சீட்டா சீக்வல் டு ஜீரோவுக்கான ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே தீட்டாங்கிற பொசிஷனுக்கு பதிலாக தான் இங்கே எக்ஸ் அப்படின்ட்டுருக்கு ஸோ நம்ம எக்ஸஸ் ஈக்குவல் டு டூ என் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஃபைவ் பை டூ அப்படின்னு நினைக்கலாம் இந்த என் அப்படிங்கிறது இண்டிஜர்ஸு இங்கே எக்ஸுக்கு அவங்க ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க மைனஸ் சிக்ஸ் பை டூ ப்ளஸ் சிக்ஸ் பை டூவில் இருக்கணும் அப்படின்ட்டு ஸோ அப்போ நம்ம இங்கே சப்சிட் பண்ணக்கூடிய என்னோட வேல்யூஸையும் நம்ம ரேஞ்ச் பண்ணியாகணும் இங்கே நம்ம எண்ணுக்கு என்ன வேல்யூஸ்லாம் சப்சிட் பண்ணலாம் அப்படின்னா ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபைவ் வரைக்குமான வேல்யூஸை சப்சிட் பண்ணால் அந்த எக்ஸோட வேல்யூ மைனஸ் சிக்ஸ் ஃபைவ்லேருந்து ப்ளஸ் சிக்ஸ் ஃபைவ் வரைக்கும் இருக்கும் புக்கில் இது தான் ஆன்சராக கொடுத்துருக்காங்க பட் நம்ம இதில் மைனஸ் சிக்ஸ் வரைக்கும் சப்ஸிட் பண்ணும்போது தான் இந்த லோயர் பவுண்டரி இதுக்கான வேல்யூ நமக்கு கிடைக்கும் இதுதான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் டூ இதில் காசு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ஒன் அப்படிங்கிற வேல்யூ நம்ம காஸ் ஜீரோ அப்படின்னு எழுதிக்கலாம் இதுக்கு நம்ம இந்த ரெண்டாவது ஃபார்ம்லாம் நம்ம சப்மிட் பண்ண போகிறோம் இங்கே ஆல்ஃபா அப்படிங்கிற பொசிஷனில் தான் நமக்கு ஜீரோ அப்படிங்கிறது இருக்குது ஸோ நம்ம எக்ஸுஸ் ஈக்குவல் டு டூ என் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஜீரோ அப்படின்னு எழுதிக்கலாம் ஜீரோவாக நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் டூ என் பை அப்படிங்கிற வேல்யூ தான் கிடைக்கும் இங்கே எக்ஸுக்கு நமக்கு லிமிட் கொடுத்துருக்காங்க மைனஸ் ஃபைவ் பை டூ ப்ளஸ் ஃபைவ் பைக்குள்ளே வேல்யூ இருக்கும் அப்படின்னு ஸோ இங்கே நம்ம சப்ஸிட் பண்ணக்கூடிய என்னோடய வேல்யூஸ் ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ தான் இதோட ஆன்சர் பட் புக்கில் இதுக்கான ஆன்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் இது தான் நீங்கள் இந்த காசெக்ஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக காசெக்ஸஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்படின்னு வச்சுக்கிட்டு சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர் கிடைக்கும் இப்போ இதில் இருக்கக்கூடிய மைனஸ் ஒன்னுக்கு பதிலாக நம்ம காஸ் பை அப்படின்னு எடுத்துக்கிட்டு இதை சால்வ் பண்ணிணோம் அப்படின்னா புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சரே உங்களுக்கு கிடைக்கும்